நம்ம சக மனிதர்களுக்கு தான் நன்றி பாராட்டுறதில்லை, ஒரு நிர்வாகத்துக்கு கூட நன்றி பாராட்டுவதில்லை, ஆனால் இயற்கைக்காவது நாம் நன்றியோடு இருக்கிறோமா? இந்த பிரபஞ்சம் ஒரு அழகான ஒரு பூமியை நமக்கு வாழ கொடுத்திருக்கிறது. சுவாசிக்க காற்று, குடிக்க தண்ணி, உண்ண பலதரப்பட்ட உணவு வகைகள், பார்த்து பார்த்து கொள்ளை கொள்ள மிக அழகான இயற்கை வனப்பு. ஆனால் அதை ரசிக்கிறதோட மட்டும் நம்ம நிறுத்திட்டோமா? அந்த இயற்கையே கொள்ளையடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டோம். காடுகளை அழித்து இன்னைக்கு கான்கிரீட் ஜங்கிளாக நம்ம மாற்றி வச்சுருக்கோம். முன்பெல்லாம் நம்ம கிராமத்துக்கு விடுமுறைக்கு போகும்போது நம்ம வீட்டுக்கு பின்னாடி சலசலசலன்னு ஆறு ஓடிட்டுருக்கோம். ஆற்றுல சில சமயம் தண்ணி குறைச்சலாக இருக்கும்போது நம்ம அந்த ஆற்று மடலில் விளையாடுவோம் மகிழ்ச்சியாக. ஆனாக்கி ஆற்றுல தண்ணி தான் இல்லைன்னு பார்த்தா ஆற்று மடலை கூட காணுமே. ஆற்ற முடியாத பிரச்சனை, ஆற்ற முடியாத வேதனை. இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள ஒரு பொதுவான பிரச்சனை குளோபல் வார்மிங், உலகம் வெப்பமயமாதல். எல்லாரும் அலறிட்டு இருக்காங்க, ஓசோன் படலத்தில் ஓட்ட விழுந்திருக்குன்னு அறிஞர்கள்லாம் அலறிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஏதோ சாவதானமாக நம்ம சாப்பிட்ற வடையில் விழுந்த ஓட்ட மாதிரி அதை எடுத்துக்கிட்டு பொங்கல் வடை சாப்பிட்டுட்டு தினம் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு தனி மனிதனாக இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கலாம். நாம் என்ன பங்களிப்பை கொடுக்க முடியும் என்று பல சமூக நல நிறுவனங்களும் அரசாங்கமும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயங்க, இந்த பாலித்தீன் பைகள், அவை காலத்தால் அழியாதவை, அவை வந்து மக்கி போகாதவை, கடவுளுக்கு நிகரானவை, காலத்தால் அழியாது. இந்த பாலித்தீன் பைகள், இந்த பிளாஸ்டிக் பைகள் உபயோகத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நடந்தது என்ன? முன்பு நம்ம கடைக்கு போய் சாமான் வாங்கும்போது இலவசமாக வாங்கி கொண்டிருந்த பிளாஸ்டிக் பைகளை இன்னைக்கு காசு கொடுத்து அதே பிளாஸ்டிக் பைகளை வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். நம்மளோட முன்னோர்கள் எத்தனையோ பல லட்சக்கணக்கான வருடங்களாக இந்த இயற்கை தன்மை மாறாமல் இந்த பூமியை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு விட்டு சென்று இருக்கிறாங்க. ஆனால் இந்த கரண்ட ஒரு நூற்றாண்டில் ஒரு இந்த ரெண்டு மூணு தலைமுறையில் இந்த பூமியோட இயற்கை வளத்தை அழித்த மாதிரி இது வரைக்கும் யாருமே அழிக்கலைங்க. நம்ம தேசத்துக்காக எத்தனையோ பேர் பாடுபட்டிருக்காங்க, எத்தனையோ சுதந்திர வீர தியாகிகள் நம்ம தேசத்துக்காக விடுதலைக்காக பாடுபட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கப்பலேறி வந்து நம்முடைய நாட்டை கைப்பற்றினான் ஆங்கிலேயன், ஆனால் அவருக்கு எதிராக சுதேசி கப்பலை இயக்கினார் வ.உ. சிதம்பரனார். இதோ இந்த மண்ணில் தான், இந்த கோயம்புத்தூர் சிறையில் தான் இரும்பாலான செக்கை இழுத்தார் அவர். இன்னைக்கும் கூட இந்த கோயம்புத்தூர் சிறையில் அதை சின்னமாக நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு கடுங்காவல் தண்டனைக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து சிறைவாசம் முடிந்து விடுதலையாகி வெளியே வரும்போது அவரை வரவேற்க சிறைவாசலில் எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு தியாகிகளுக்காக கூட அவர்களுக்கு நன்றி பாராட்டுவதற்காகவாவது இந்த தேசத்தை நம்ம ஊழல் இல்லாத தேசமாக வச்சுருக்கோமா? இன்றைக்கி நம்ம மக்களோட மனநிலைமை என்ன? ஒருத்தன் நெடுஞ்சாலையில் ஃபாஸ்ட்டாக மெர்சிடஸ் பென்ஸ் காரில் போயிட்டுருக்காங்க, கார் கண்ணாடியை அப்படி சர்ன்னு இறக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி பாட்டிலை தூக்கி ரோட்டில் விட்டறியிறான். ஆனால் இதே ஒரு டூ வீலர் காரை அவன் கார் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கீறல் போட்டுட்டோம், 50 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள கார் நீயா கொடுப்பேன்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுடுவான். அந்த 50 லட்சம் காருக்கு அவன் கொடுக்கிற அந்த மதிப்பு 50 கோடி பெருமானம் உள்ள அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு அவன் கொடுப்பறதில்லை.